தமிழகத்தில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, நாகை, கடலூர், புதுக்கோட்டை, திருவள்ளூர், ராமநாதபுரம், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் மீன்பிடி தொழில் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தொண்டி, மூக்கையூர், கீழக்கரை உள்ளிட்ட துறைமுகங்களில் 2000-க்கும் மேற்பட்ட விசை படகுகளிலும் 5000-க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளிலும் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். இந்த மீன்பிடி தொழிலை மட்டும் நம்பி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 50,000-க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2018 160,000 டன் மீன்கள் பிடிக்கப்பட்டு தமிழக அளவில் மீன்பிடியில் முதலிடம் பிடித்தது ராமநாதபுரம் மாவட்டம். அதேபோன்று 2019 டன் மீன்களை பிடித்து ராமநாதபுரம் மாவட்டம் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டது. அதனைத் தொடர்ந்து 2020 டன் மீன்களை பிடித்து தொடர்ந்து 3வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம். இதனை மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் மீன்பிடிப்பில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்து வருவதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் மீன்பிடி தொழிலை மேம்படுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் மீன்வளத்தை பெருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலை தடுத்து நிறுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதும் இப்பகுதி மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. 2017, 2018, 2019 போன்ற ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலேயே மிக மீன்பிடி தொழில் அதிகமாக நடந்த மாவட்டமாக நமது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு, குறிப்பாக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் அந்த மீன்பிடி தொழில் நடைபெற்றிருக்கு. இலங்கை அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை, தொடர் நடவடிக்கையினால மீன்பிடி தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. மீன்வளம் பாதுகாக்கப்படுவதுடன் மீனவர்களின் நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் மதன்.